ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாட் ஐட்டம் பானிபூரி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம காரசாரமான பானி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவு நல்லா வாஷ் பண்ணி புதினா இலை எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் சீரகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பிளாக் சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன், இல்லைன்னா 2 பிஞ்ச் போதும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் நான் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை ஊற போட்டு நல்லா கரைச்சி 1/2 கப்பு அளவு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், இது எல்லாமே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை மாற்றிட்டு ஒரு 1/4 லிட்டர்லேருந்தே 1 லிட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி போட்டு நல்லா டைல்யூட் பண்ணணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அது வந்து 1 கப் அளவு எடுத்து இது கூட நீங்கள் சேர்த்துட்டு சாட் மசாலா, அப்புறம் பிளாக் சால்ட், அப்புறம் உப்பு, இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து இது கூட நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே வரதான் அப்படியே விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். நம்மளோட காரசாரமான பானி வந்து இப்போது ரெடி ஆயாச்சு. இப்போது அடுத்தது ஸ்வீட் சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து புளி தண்ணி வந்து 2 கப்பு அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் 1/2 கப்பு அளவுக்கு வந்து வெல்லம், பவுடராக இருந்தாலும் சரி கட்டி வெள்ளமாக இருந்தாலும் சரி எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் டேட்ஸ் வந்து ஒரு 10லேருந்து 12 டேட்ஸ் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அரைச்சி சிரப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் டேட்ஸை அரைச்சி இந்த மாதிரி சிரப்பாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா இது கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை இது கூட இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து வெல்லத்தை சேர்த்துருங்க. வெல்லத்தை சேர்த்து முடித்த உடனே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அது தானாகவே கரைஞ்சி போயிடும். நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி சிரப்பாக எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சப்பழம் ஜூஸு, அதை எடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். பேரிச்சப்பழம் ஜூஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இந்த சிரப்பை சேர்த்துக்கலாம். வெல்லம் கம்மி பண்ணிவிட்டு இந்த சிரப்பை அதிகமாக சேர்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து சூப்பர் டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பேரிச்சப்பழம் சிரப்பையும் சேர்த்தாச்சு. இப்போது 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடணும். நல்லா கொதித்து அது வந்து நல்லா ஓரளவுக்கு திக்காகி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த சிரப்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பும் ஸ்வீட்டுமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அப்புறம் 2-3 பிஞ்ச் வந்து மஞ்சப்பொடி, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, இது 3த்தையும் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் பச்சை பட்டாணி இல்லைன்னா பச்சை பயிறு ஊற வச்சு நல்லா வேக வச்சு கூட நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். அது கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பானிபூரி அரேஞ்ச் பண்ணி எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் எவ்வளோ பூரி தேவையோ அந்த பூரியை எடுத்து வச்சுக்கோங்க. பூரிக்கு மேலே இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரெடிமேட் பூரி தாங்க. ஹோம்மேட் பூரி ஓட ரெசிபி நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட அதை வந்து என்னால் கிளப் பண்ண முடியல. அதனால் ரெடிமேட் பூரியில் உங்களுக்காக நான் பானிபூரி பண்ணி காமிச்சிருக்கேன். இது கூட ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்தது. இந்த மாதிரி 1 பூரியாக எடுத்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தையும் மேலே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் ஸ்டஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ஸ்வீட் சிரப் எடுத்து மேலே போட்டுட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இல்லைனா மூணு ஸ்பூன் வந்து அந்த கார பாணி இருக்கு இல்லையா, நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மேலாக போட்டு உடனேயே வந்து சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டான பானிபூரி நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த பானிபூரியை ரெடி பண்ணிட்டோம். அடுத்த ஒரு கிளாசிக் வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.